തലസ്ഥാന നഗരിയായ തിരുവനന്തപുരത്ത് ഈ വരുന്ന ആഗസ്റ്റ് 15-ന് വലിയ സെന്റ് തോമസ് ചർച്ച് ഓഡിറ്റോറിയത്തിൽ ഓൾ കേരള ഡ്രൈവർ ഫ്രീക്കേഴ്സ് നടത്തുന്ന മെഗാ മീറ്റ് 2019-ലേക്ക് KDFന്റെ എല്ലാ ഫ്രീക്കർമാർക്കും ഹൃദയം നിറഞ്ഞ സ്വാഗതം. അവതാരപ്പിറവികളുടെ മുഴുവൻ രൗദ്രഭാവം ആവാഹിച്ച ഈ മൂർത്തിക്ക് ഇപ്പൊ പേര് നരസിംഹം എന്നാണ്. ആ കാണ, ഒരേ രാജാവ്. മത്സരങ്ങളിൽ അത് പലതാണ്, പക്ഷേ മലപ്പുറം ജില്ലക്കാർക്ക് അത് ജീവനാണ്. திணறலால் பாதிக்கப்பட்ட குழந்தையை தேனியிலிருந்து கோவைக்கு 3 மணி நேரத்தில் ஆம்புலன்ஸில் விரைவாக கொண்டு வந்து காப்பாற்றிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கோவை மலுமிச்சம்பட்டியை சேர்ந்த ஆனந்தசாமி ஆர்த்தி தம்பதிக்கு இறந்து 2 மாதமே ஆன ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. தங்களது சொந்த ஊரான தேனியில் உள்ள தனது பெற்றோர் வீட்டிற்கு ஆர்த்தி சென்றிருந்த நிலையில் குழந்தைக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு வலிப்பு வந்துள்ளது. உடனே குழந்தையை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அங்கு பரிசோதனை நடத்திய மருத்துவர்கள் குழந்தையின் மூச்சு குழாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி சிகிச்சை அளித்தும் பலன் அளிக்காததால் மேல் சிகிச்சைக்காக கோவைக்கு இன்குபேட்டர் வசதி கொண்ட ஆம்புலன்ஸில் கொண்டு செல்ல மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சின்னமனூரை சேர்ந்த ஆம்புலன்ஸ் உரிமையாளர் சதீஷ்குமார் என்பவர் கேரள மாநிலம் திருச்சூரில் இருந்து இன்குபேட்டர் வசதிகள் கூடிய ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து கொடுத்ததுடன் அவரும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து கோவை மருத்துவமனைக்கு குழந்தையுடன் சென்றுள்ளார். ஆம்புலன்ஸை ஓட்டுநர் ஜாஃபர் அலி ஓட்டிச் சென்றார். இவருடன் பாலக்காடு பகுதியை சேர்ந்த அஸ்வினி சந்த் என்ற மருத்துவ உதவியாளரும் உடன் சென்றுள்ளார். இதனிடத்தில் பிற்பகல் 3:15 ஆம்புலன்ஸ் அங்கிருந்து புறப்பட்டது. தகவல் தெரிவித்ததும் அவர்கள் வாயிலாக தமிழ்நாடு ஆம்புலன்ஸ் என்ற வாட்ஸ்அப் குழுவில் மிக தீவிரமாக பகிரப்பட்டது. பின்னர் இந்த தகவல் சுற்றுலா வாகன டிரைவர்களுக்கான வாட்ஸ்அப் குழுக்களிலும் பகிரப்பட்டது. இதை பார்த்து திண்டுக்கல், திருப்பூர், கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், சுற்றுலா வாகன டிரைவர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் போக்குவரத்தை சீரமைத்துள்ளனர். அத்துடன் ஆங்காங்கே இந்த ஆம்புலன்ஸுக்கு முன்பாக அந்தந்த பகுதியை சேர்ந்த சில ஆம்புலன்ஸ்களும் படி தடையின்றி செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தன. ஆம்புலன்ஸ் கோவை தனியார் மருத்துவமனையை சென்றடைந்தது. சுமார் 240 கிலோமீட்டர் தூரத்தை
இரண்டு மணி 55 நிமிடத்தில் கடந்து உயிருக்கு போராடிய குழந்தையை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்துள்ளனர். வழக்கமான வேகத்தில் வந்தால் 5 மணி நேரத்திற்கும் மேலாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த குழந்தைக்கு உடனடியாக சிகிச்சை தொடங்கப்பட்டது. தற்போது அந்த குழந்தை பொதுவாக்கு மாற்றப்பட்டு நல்ல நிலையில் உள்ளதாக குழந்தையின் தெரிவித்ததாக ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்த சதீஷ்குமார் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்புலன்ஸ் நம்பர் ஒருத்தர் எஸ்பி ஆஃபீஸ் திருப்பூர் எஸ்பி ஆஃபீஸ்க்கு தகவல் சொல்லி இந்த விஷயத்த சொன்னார். மலப்புறம் വിജയമന്ത്രം കൽപിലുരുവിട്ട് അവസാന തുള്ളിരക്തം വരെയും പടമെഴുതി ജീവിതങ്ങൾ കെട്ടണഞ്ഞ സൂര്യ തേജസിന്റെ മറവിലേക്ക് സൂര്യപുത്രനെ പോലെ ഇറ്റാലിയൻ യൂറോ ലാമ്പുകൾ കത്തിജ്വലിക്കുമ്പോൾ ഓവി വിളികളും കൈതാളങ്ങളും മാറിമറിഞ്ഞ് ചാഞ്ചാടി നൃത്തം വെക്കുന്ന ചരിത്ര മുഹൂർത്തം ഇതാ വീണ്ടും അരങ്ങുപാടുന്ന ശ്രീ പത്മനാഭന്റെ മണ്ണിലേക്ക് ഞങ്ങളെത്തുകയാണ്. മാമലകൾക്കപ്പുറത്ത് മരതകപ്പെട്ടെടുത്ത് മറിഞ്ഞാടണമെന്നൊരു നാടുണ്ടെന്ന് ചൊല്ലിയ കാവ്യഭംഗിയുടെ നാട്ടിൽ നൂറ്റാണ്ടുകൾക്ക് മുമ്പ് ചരിത്രത്തിൽ ഇടം പിടിച്ച് സുന്ദരമായ ഏറനാടും പന്തമനാടും മടങ്ങും കൽപ്പന്തുകളികളെ ഇച്ഛില്ലമായി കേകൽപത്തിന്റെ കാരണവന്മാരായ ജാഫ്രിയുടെയും മുസക്കയുടെയും നേതൃത്വത്തിലുള്ള മുഞ്ചുള്ള മുഞ്ചന്മാർ മാമൻ പിള്ളൽ കടന്നു വരികയാണ്. അതെ, ശ്രീ പത്മനാഭന്റെ മണ്ണിൽ. കേളുകേട്ട പ്രജാപതികൾ വാഴുന്ന മണ്ണ്, ഭാഷാപിതാവ് തുഞ്ചത്ത് രാമാനുജനെ നാട്, മലപ്പുറം കിളിയുടെ കളകളാരവങ്ങൾ കേട്ടുനിരുന്ന നിലകിടെ കഥകൾ പറയുന്ന മലപ്പുറത്തിന്റെ മണ്ണിൽ നിന്ന് സ്നേഹത്തിന്റെ മധുരം നുകരുന്ന സൗഹാർദ്ദത്തിന്റെ അണയാത്ത അണക്കെട്ട് തീർത്ത് തകരാത്ത ഐക്യവും കെട്ടുറപ്പുമായി പേരും പെരുമയും കൊണ്ടലങ്കരിച്ച ഒരുമയുള്ള ഊര് മലപ്പുറത്തിൽ നിന്നും ഞങ്ങൾ വരുന്നു. അതെ, നിങ്ങളുണ്ടാവണം, ഞങ്ങളെ സ്വീകരിക്കും. നാളിതുവരെ കാണാത്ത ശബ്ദം കൊണ്ട് മാത്രം പരിചയമുള്ള അനേകം സ്നേഹനദികൾ, അതെ, കർമ്മ വഴികളിൽ സ്നേഹബന്ധത്തിന്റെ ആഴങ്ങൾ തിരിച്ചറിഞ്ഞ് ആൾ കേരള ഡ്രൈവർ ഫ്രീക്കേഴ്സ് തിരുവനന്തപുരത്തൊരുക്കിയ ഓഗസ്റ്റ് 15 വ്യാഴാഴ്ച സെന്റ് തോമസ് ചർച്ച് ഓഡിറ്റോറിയം വലിയ വേളി തിരുവനന്തപുരത്ത് അരങ്ങേറുന്നു. മലപ്പുറം ജില്ലയുടെ ഈ മണിമുത്തുകൾ നിങ്ങളെ കാണാനെത്തും. സ്വീകരിക്കാൻ നിങ്ങളും ഉണ്ടാവണം അവിടെ. സ്നേഹത്തോടെ, മലപ്പുറം ജില്ല AKDM.